ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் ரெட்மி பட்ஸ் ஃபைவ் வெர்ஸ் ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸ் இந்த ரெண்டு டிடபிள்யூஸ் இயர்பட்ஸுக்கான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரியல்மி ஏர் சிக்ஸுக்கான ஒரு ரிவ்யூவாக கூட இந்த வீடியோ வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே ரியல்மி ஏர் சிக்ஸில் இருக்கிற என்னெல்லாம் வந்து எனக்கு தோணுன பிரச்சனை என்ன, பட் அது வந்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல கிடையாது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஏர் சிக்ஸில் டுவல் கனெக்ஷன் சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்குது, பட் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல டுவல் கனெக்ஷன் ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும். அண்ட் இந்த சுவிட்ச் டிவைஸுக்காக நீங்கள் ட்ரிப்பிள் டேப்பில் போயிட்டு சுவிச் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸில் இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, டச் ஆக்ஷன்ஸ் லிமிட்டடாக இருக்கிறது தான். பட் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல உங்களுக்கு நிறைய டச் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸில் அப்படி உங்களால் பண்ண முடியாது. அண்ட் அடுத்து வந்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல நான் பார்க்குற பிரச்சனை, பட் அது வந்து ரியல்மி ஏர் சிக்ஸில் கிடையாது. ஸோ அதுபடி பார்த்தோன்னா ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல கேம் மோட் கிடையாது. ஸோ அண்ட் இதில் எவ்வளோ லேட்டன்சி அதை பற்றியும் வந்து தெரியல. அண்ட் நான் வந்து கேம்ஸும் வந்து செக் பண்ணல. ஆனால் ரியல்மி ஏர் சிக்ஸில் ரியல்மி லிங்க் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ரியல்மி ஏர் சிக்ஸில் எலக்ட்ரிசி கோடுக்கு வரதுனால லேட்டன்சி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் இந்த ரெட்மி பட்ஸ் ஃபைவ் விட. ஏன்னா இது வந்து ஏசி கோடக், இது எலக்ட்ரிசி கோடக். எலக்ட்ரிசி கோடக்குனாவே லேட்டன்சி வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி கோடக் வைஸ் பார்க்கும்போது, ஸோ இதில் ஏஎசி மட்டும் தான் இருக்குது, இதில் எலக்ட்ரிசியும் இருக்குது, ஏஎசியும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் மேனுவல் இக்யூ வந்து உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அவங்க ஒரு மூணு நாலு இக்யூ இருக்கும், அது மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் ஏர் சிக்ஸில் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மேனுவலாக ஒரு ஈக்குவலைசர் ஆட் பண்ண முடியும் உங்களால் ரியல்மி லிங்க் ஆப் யூஸ் பண்ணி. அண்ட் இந்த ரெட்மி பட்ஸ் ஃபைவ் இயர்பட்ஸில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கிடையாது, பட் ரியல்மி ஏர் சிக்ஸ் இயர்பட்ஸில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. பட் பிராண்ட் அதை பற்றி வந்து ப்ராடக்ட் பேஜில் மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் சேட் ஏஜென்ட் கூட பேசும்போது டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸில். அண்ட் நான் கேட்கும் போது எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. ஸோ இந்த ரெண்டு இயர்பட்ஸில் எதெல்லாம் என்னென்ன ட்ராபேக் இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ நார்மலாக இந்த ரெண்டு இயர்பட்ஸுக்கான கம்பாரிசன் பார்க்கலாம். ஸோ கனெக்ஷன் வைஸ் ரெண்டுத்துலேயுமே கூகுள் ஃபாஸ்ட்பேக் கனெக்ஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலேயுமே இன்னியர் டிடக்ஷனும் இருக்குது. பட் இன்னியர் டிடக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ரியல்மி ஏர் சிக்ஸில் வந்து அந்த இன்னியர் டிடக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது ரெட்மி பட்ஸ் ஃபைவ் விட. ஸோ அதை நான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஏர் சிக்ஸ் நான் எடுத்த உடனே வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே டக்குன்னு வந்து சாங் பாஸ் ஆகும், பட் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல கொஞ்சம் டிலே ஆகும். அண்ட் ஆப் சப்போர்ட் வைஸ் பார்க்கும்போது ரெட்மி பட்ஸ் ஃபைவ் ரியல்மி ஏர் சிக்ஸ் ரெண்டுத்துலேயுமே அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன்ஸுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சில பிரச்சனை ரெண்டுத்துலேயும் சொன்னல, அது தவிர்த்து ரெட்மியோட ஷாமி இயர்பட்ஸ் அப்ளிகேஷன் ஆகட்டும், ரியல்மி ஏர் சிக்ஸோட ரியல்மி லிங்க் ஆப் ரெண்டுத்துலேயுமே எல்லா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசபிலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் வியரிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸ் அண்ட் ரெட்மி பட்ஸ் ஃபைவ் ரெண்டுத்தையும் வியர் பண்ணி தான் இருக்கேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே எனக்கு வியரிங் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. அண்ட் ஃபிட்டிங் வைஸ் நான் எல்லா ஏரியாலையும் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே காதுலேருந்து கீழே விழுந்ததில்ல. இப்போ ஈவன் நான் ஹெட்லாம் ஷேக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ ரெண்டு இயர்பட்ஸும் ஆல்வேஸ் வந்து ஃபிட்டிங்கில் தான் இருக்குது. அண்டு ஃபிட்டிங் அண்ட் கம்ஃபர்ட் ஒவ்வொருத்தங்களோட இயர் சைஸ் பொறுத்து மாறும், பட் ரெண்டுத்துலேயுமே எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. பட் கம்ஃபர்ட் வைஸ் ரியல்மி ஏர் சிக்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ரெட்மி பட்ஸ் ஃபைவ் விட. அண்டு ரெண்டுத்தோட டச் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ டச் ஆக்ஷன்ஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த சென்சிட்டிவிட்டி எல்லாமே ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரெண்டுத்துலேயுமே நல்லா ஒர்க் ஆகும். பட் டச் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல நல்லாவே இருக்குது ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸ் விட. ஸோ இப்போ அடுத்து வந்து இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏஎன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஸோ காலிங் வித் ஏஎன்சின்னு பார்க்கும்போது ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல 46 டெசிபிள்ஸ் ஆஃப் ஏஎன்சி இருக்குது, ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸில் 50 டெசிபிள்ஸ் ஆஃப் ஏஎன்சி இருக்குது. ஏஎன்சி வைஸ் ரெண்டுத்துலேயுமே ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸே வந்து இருக்குன்னு சொல்லுவேன், ஒரு சரியான போட்டினே வந்து சொல்லலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே அந்தளவுக்கு நாய்ஸ் வந்து நல்லாவே ரிடக்ஷன் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு அவுட்டோர்லலாம் போயிட்டு ஏஎன்சி ஆன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு பேக்ரவுண்டில் ரொம்ப நாய்ஸாக இருந்ததுன்னா அது நல்லாவே ஃபுல்லாகவே ஒரு 70% கிட்டே கம்மியாயிடும். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை சுற்றி அவ்வளோ நாய்ஸ் இருக்கும், பட் நீங்கள் வந்து ஏதோ ஒரு அமைதியான இடத்துல போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நாய்ஸ் ரெண்டுத்துலையுமே கம்மி பண்ணுது. ஸோ அதில் எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அண்ட் காலிங் வைஸ் பார்க்கும்போது கால் டெஸ்ட் இப்போ நீங்களே கேட்டு பாருங்கள். ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க எது பெஸ்ட்டுன்ட்டு. ஸோ இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் எப்படி இருக்கு, அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹியரபுளாக இருக்கு பாருங்க. அண்ட் ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸ் இதுக்கு முன்னாடி பேசணும்ல, ஸோ அதுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு கேட்டு பாருங்க. அண்ட் நானும் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல ஓகே கிளாரிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது இதுக்கு முன்னாடி நான் பேசின கால்ஸ்ல எல்லாமே. அண்ட் அதே மாதிரி வால்யூம் லெவலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏர் சிக்ஸோட கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கால் பேசும்போது அதுலேயும் கேட்டு பார்த்தேன், அதில் அப்படி தான் தெரிஞ்சுது.
ஸோ அதனாலதான் இப்போ வந்து இதுல எப்படி இருக்குன்றது கேட்டு பாருங்க. ஸோ இதுதான் இப்போ நீங்க கேட்பீங்க. ஸோ காலிங் டெஸ்ட் சாம்பிள். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் எக்கோவிஷா ஒரு மாதிரி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரியல்மி ஏர் சிக்ஸில் கொஞ்சம் என்னோட வாய்ஸ் வந்து அப்படியே என் வாய்ஸ் மாதிரியே இருக்கும் ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு. ஸோ ஓவராலாக ஏஎன்சி வித் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நான் வந்து ரெட்மி பட்ஸ் ஃபைவ் தான் வந்து செலக்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே 12.4 mm டைனாமிக் டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து மூணு டிஃப்ரெண்ட் சினாரியோவில் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஏசி கோடக் இருக்குது, இதில் ஏசி வித் எல்ஹெச்டிசி கோடக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோன், நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ஒரு ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் எல்ஹெச்டிசி கோடக்கு இருக்குது, டால்பி அட்மாஸ்லாம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக ரியல்மி ஏர் சிக்ஸே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரியல்மி தவிர்த்து நீங்கள் ஒன் ப்ளஸ் இல்லை ஓப்போ ஃபோனும் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி ஏர் சிக்ஸ் சூஸ் பண்ணலாம். பட் அது இல்லை, எனக்கு வந்து ஏசி கோடக் தான் இருக்குது, எல்ஹெச்டிசி கோடக் என் ஃபோனில் இல்லைன்றவங்க ரெட்மி பட்ஸ் ஃபைவே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரெட்மி பட்ஸ் ஃபைவோட சவுண்ட் சிக்னேச்சர் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஒரு ஃப்ளாட் சவுண்ட் சிக்னேச்சராக இருக்கும். இதில் மேன் ஆஃப் சவுண்ட் வந்து மெயினாக ஓக்கல்ஸ் தான் சொல்லலாம். அண்ட் பேஸ் எல்லாமே வந்து சவுண்ட்ஸ் நல்லா பவர்ஃபுல்லாக அண்ட் பஞ்சி பேஸ் இருக்கும். அண்ட் ஓக்கல்ஸோட குவாலிட்டி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் ஓவரால் வால்யூம் நல்லா வெரி ஹை வால்யூம் வந்து இருக்குது. அண்ட் சிமிலராக ரியல்மி ஏர் சிக்ஸ்லேயும் வெரி ஹை வால்யூம் இருக்குது. இதுலயும் வோக்கல்ஸ் வந்து நல்ல கிளாரிட்டி இருக்கும், கிளியர்னஸ் நல்லாவே இருக்கும். ஆனா அந்த ஷார்ப்னஸ் மட்டும் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காது ரெட்மி பட்ஸ் 5 மாதிரி. அண்ட் அந்த வோக்கல்ஸ்ல வந்து கொஞ்சம் வந்து ஒரு சாஃப்ட் டச் இருக்கும். அண்ட் பேஸ் வந்து இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும் ரெட்மி பட்ஸ் 5 விட. ரியல்மி ஏர் 6ல பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் சினாரியோ படி ரெண்டுமே ஏசி வைஸ் கேட்கும்போது ரெண்டுமே வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்டா தான் வந்து இருக்கும். சோ ரொம்ப பேஸ் வேணாம் அப்படின்றவங்க, ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் விரும்புறவங்க ரெட்மி பட்ஸ் 5 செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு எலக்ட்ரிசி கோட் இல்லைன்றவங்க ரெட்மி பட்ஸ் 5 செலக்ட் பண்ணிக்கலாம். பட் எங்கிட்ட வந்து என் ஃபோனில் எலக்ட்ரிசி கோடக் இருக்குது, ரியல்மி ஒன் ப்ளஸ் ஓப்போ ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க ரியல்மி ஏர் சிக்ஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்த சினாரியோ வைஸ் ரெட்மி பட்ஸ் 5ல ஏசி கோடக் தான் இருக்குது. அண்ட் ரியல்மி ஏர் சிக்ஸில் இந்த வாட்டி எலக்ட்ரிசிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிட்டான். எலக்ட்ரிசி கோடக் நீங்கள் ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வோக்கல்ஸோட கிளாரிட்டியில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் வோக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு சினாரியோவில் கண்டிப்பாக ரெட்மி பட்ஸ் 5 விட ரியல்மி ஏர் சிக்ஸ் வந்து கண்டிப்பாக பெட்டர்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்ரெடி இதில் பேஸ் வந்து நல்லாயிருக்கு, அண்ட் வோக்கல்ஸ் மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் டச் இருக்குன்னு சொன்னால, ஸோ இப்போ அதுவும் வந்து கொஞ்சம் நல்லாவே அந்த வோக்கல்ஸ்லாம் லைவாக வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வோக்கல்ஸ் கிளாரிட்டி வந்து ரொம்பவே பெட்டர் ஆகிடும். ஸோ எல்ஹெச்டிசி கோடக்கில். அண்ட் அடுத்த மூணாவது சினாரியோ வைஸ் பார்க்கும்போது இப்போ இதில் ஏசி தான், இதில் எல்ஹெச்டிசி. இந்த வாட்டி போன வாட்டி வந்து ஹைரஸ் சாங் தான் வந்து கேட்டோம். பட் இந்த வாட்டி வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் சாங்ஸ் வந்து கேட்குறோம். ஏன்னா அந்த டால்பி சாங்ஸில் தான் உங்களுக்கு அந்த இமோசிவ் எஃபெக்ட் வந்து இருக்கும். ரெட்மி பட்ஸ் 5ல டால்பி அட்மாஸ் கிடையாதுன்றதுனால நான் ஈவன் அந்த டால்பி அட்மாஸ் சாங்ஸ் கேட்டாலும், ஸோ அந்த இப்போ சப்போஸ் ஏர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில எஃபெக்ட் வந்து இப்படி தலையை சுற்றி போவோம், இப்படி இப்படி சுற்றி சுற்றி போவோம், அந்த எஃபெக்ட் எல்லாமே ரெட்மி பட்ஸ் 5ல எப்படின்னா ஸ்டுடியோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ லெஃப்ட்டில் கேட்கும், அதுக்கப்புறம் ரைட்டில் கேட்கும், ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் அப்படி போயிட்டே இருக்கும். ரியல்மி ஏர் சிக்ஸில் தான் சுற்றி சுற்றி அடிக்கும். ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் ஏர் சிக்ஸில் தான் இருக்குது, ரெட்மி பட்ஸ் 5ல கிடையாது. பட் ஸ்டில் நான் வந்து சொல்லிக்கிறேன், உங்களோட ஃபோனில் எலக்ட்ரிசி கோடக் இருந்து அண்ட் டால்பி அட்மாஸ் இருந்து ரியல்மி ஃபோன், ஒன் ப்ளஸ் ஃபோன், ஓப்போ ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஏர் சிக்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா எஃபெக்டும் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நீங்கள் ஹைரஸ் மட்டும் கேட்கணும், டால்பி எஃபெக்ட் வேணான்னா அதை மட்டும் கேட்டுக்கலாம், இல்லை டால்பி எஃபெக்ட் வேணும்னா அந்த மாதிரியும் கேட்கலாம், இல்லை ஏசிலே வந்து நார்மலாக கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் அப்படியும் கேட்டுக்கலாம். ஸோ ஏர் சிக்ஸ் நீங்கள் எப்படி வேணால் சுவிச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். பட் ரெட்மி பட்ஸ் 5 பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த எலக்ட்ரிசி இல்லாததுனால அண்ட் டால்பி இல்லாததுனால அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இதில் இருக்காது. ஸோ அதுதான் ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி வைஸ் பார்க்கும்போது ஓவராலாக ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜிங் டைம் வைஸ் பார்க்கும்போது, ஸோ அதில் ரியல்மி ஏர் சிக்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு. கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் சார்ஜிங் டைம் 1 hour 30 minutes ஆகும், இயர்பட்ஸ் உண்டே சார்ஜிங் டைம் 40 minutes தான் மேக்ஸிமம் ஆகும். பட் ரெட்மி பட்ஸ் 5 பொறுத்த வரைக்கும் கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் சார்ஜிங் டைம் 2 hours ஆகும், இயர்பட்ஸை கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 hour ஆகும். அண்ட் அதே மாதிரி கேஸ் வந்து ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னும் போது இயர்பட்ஸை கேஸோட பேட்டரி யூஸ் பண்ணி ரெட்மி பட்ஸ் 5ல 2 times தான் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியும். தேர்ட் டைம் ரெண்டு இயர்பட்ஸும் 50% தான் சார்ஜ் ஆகும். ஆனால் ரியல்மி ஏர் சிக்ஸ் இயர்பட்ஸில் கேஸ் ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னும் போது இயர்பட்ஸை 3 times வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பிளேபேக் வைஸ் பார்க்கும்போது ரியல்மி ஏர் சிக்ஸில் 2 கோடக் இருக்கிறனால நான் 2 கோடக்லேயும் பிளே டைம் ஆஃப் வந்து செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கும். ரியல்மி ஏர் சிக்ஸ் ஏசி கோடக்கில் ஏஎன்சி ஆனில் 5 hours to 6.5 hours வரும்,
டோட்டலாக 20 to 26 hours. பட் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல ஏஎன்சி ஆனில் வந்து அதிகமான பிளே டைம் ஹவர்ஸ் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல கிடைக்குது, 6.5 to 8 hours, அண்ட் டோட்டல் வந்து 23 to 28.5 hours. அண்ட் ஏஎன்சி ஆஃப் பார்க்கும்போது அப்போ ரியல்மி ஏர் சிக்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஏன்னா ரியல்மியில் வந்து இயர்பட்ஸில் ஒரு இயர்பட்ஸில் 3 mic இருக்குதுன்னு சொன்னால, ஸோ அதனால் ஏஎன்சி ஆனில் மட்டும் இதோட பர்ஃபார்ம் அந்த பிளேபேக் ஹவர்ஸ் கம்மியாக தான் வந்து இருக்கும், கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் த இது வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏஎன்சி ஆஃபில் 10 hours to 11 hours வரும் இயர்பட்ஸில் மட்டுமே, டோட்டல் வந்து 40 to 44 hours வரும். ஆனால் ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல 9.5 to 10.5 hours வரும் இயர்பட்ஸில் மட்டும், டோட்டல் வந்து 33.5 to 37.5 hours வரைக்கும் கிடைக்கும். ரியல்மி ஏர் சிக்ஸ் வந்து ஆக்சுவலாக பிராண்ட் என்ன சொன்னாங்களோ அது ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில்டு, அண்ட் ஆல்மோஸ்ட் ரெட்மி பட்ஸ் ஃபைவ் பிராண்ட் சொன்ன மாதிரி அந்த பிளேட் அமௌஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே கிடச்சிடுச்சு. அண்ட் ரியல்மி ஏர் சிக்ஸில் இப்போ நீங்கள் எலக்ட்ரிசி கோடுக்குலாம் யூஸ் பண்ணி கேட்குறீங்க, அந்த டால்பி அட்மாஸ் இன்னும் வோக்கல்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னால, அந்த ஒரு செட்டப்பில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிசி கோடக்கில் ஏஎன்சி ஆனில் 3.5 to 4 hours தான் கிடைக்கும், டோட்டல் 14 to 16 hours. ஏஎன்சி ஆஃபில் 6.5 to 7.5 hours வரைக்கும் தான் கிடைக்கும், இயர்பட்ஸில் மட்டும் டோட்டல் 26 to 30 hours கிடைக்கும். ஃபைனலி ரியல்மி ஏர் சிக்ஸை வந்து நீங்கள் அதிக பிளேபேக் வேணும்னா ஏசி கோடக்கில் ஏஎன்சி ஆஃப் பண்ணி கேட்டிங்கன்னா அதிக பிளேபேக் வரும், நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் கேட்கும் போது அப்போ பிளேபேக் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் சிமிலர்லி ரெட்மி பட்ஸ் ஃபைவ்லையும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும், ஏஎன்சி ஆன் பண்ணால் ஒன்று ஆஃப் பண்ணால் ஒன்று அப்படின்ற மாதிரி. இப்போ பிளே டைம் ஹவர்ஸ் வந்து நீங்கள் டோட்டல் ஹவர்ஸில் நீங்கள் பர் டே எவ்வளோ யூஸ் பண்ணிங்கன்னு வச்சு டிவைட் பண்ணி அதை நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலி டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது, ஸோ டிசைன் வைஸ் கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ் தான், எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரியல்மி ஏர் சிக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு லுக் வைஸ், ரெட்மி பட்ஸ் ஃபைவ் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் பில்டு குவாலிட்டி வைஸ் நான் வந்து ட்ராப் டெஸ்ட் வந்து பண்ணேன் ரெண்டுத்தையுமே, ரெண்டுத்தையும் பண்ணும்போது ரெண்டுமே இயர்பட்ஸ் கேஸ்லேருந்து நல்லா செதறி போயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி ரெண்டு இயர்பட்ஸையும் இண்டிவிஜுவலாக வந்து சிங்கிள் ஹேண்டில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ண முடியுது, ரெண்டுமே கேஸ் டோர் வந்து நல்லா சிம்பிளாக தான் இருக்குது, ஸோ ஈஸியாக வந்து சிங்கிள் ஹேண்டில் ஓப்பன் பண்ண முடியுது. ரியல்மி ஏர் சிக்ஸ் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கு. அண்ட் இயர்பட்ஸ் கேஸில் வைக்கிறோம்ல அதோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது அது ரியல்மி ஏர் சிக்ஸில் வந்து பெட்டராக இருக்கு. ரெட்மி பட்ஸ் ஃபைவ்ல டக்குனே கீழே வந்துருது ரெண்டு பட்ஸுமே, ஆனால் ஏர் சிக்ஸில் கொஞ்சம் நல்லாவே வந்து தாக்க பிடிக்குது. ஸோ ஓவராலாக ரெட்மி பட்ஸ் ஃபைவ் வெர்ஸ் ரியல்மி ஏர் சிக்ஸ் இந்த ரெண்டு இயர்பட்ஸுக்கான கம்பேரிசன் இது தான், அண்ட் ரியல்மி ஏர் சிக்ஸுக்கான ரிவ்யூ வீடியோவும் இது தான். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு இயர்பட்ஸில் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த இயர்பட்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ அவ்வளோதான் இப்போ வீடியோவில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.